ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஐடியாஸ். நாம் இன்றைக்கி வாழைத்தண்டு துவையலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வச்சுட்டோம், அதை வந்து ஒரு குச்சி வச்சு அந்த நார்லாம் வரும் அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நார் வரும், அதை எடுத்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம், சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம வாழைத்தண்டு எப்படி செய்யறதுக்காக ஒரு பாட்டு பாட போகிறோம். ஒரு பாட்டு பாடுப்பா. ஹலேக் ஹா, வாழைத்தண்டு போல உடம்பு அலேக், நான் வாரி அணைச்சா வலுக்கிறியணி அலேக், ஒத்த வரங்கா போல உடம்பு அலேக், ஒரு புல்டா ஜல்சா ஜல்சா பண்ணணும் அலேக். சரி, பாட்டு பாடியாச்சு. இப்போ வந்து நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வந்து அடுப்பில் சேர்த்தாச்சு, இது வந்து நல்லா வறுபடட்டும். கூடவே இது வந்து வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வாழைத்தண்டு இது அப்படியே சேர்த்துக்கலாம். சாதாரண வந்து வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு சாம்பார் தான் வச்சுருப்பாங்க. வாழைத்தண்டு துவையல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டே இதை செய்கிறோம். நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். ஸ்டவ் வந்து ரொம்ப லோவாக இருக்கட்டும். இது வந்து ரொம்ப பொறுமையாக தான் செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? ரொம்ப அருமையாக இருக்கிறது பார்க்குறது. சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் அழகாக நிறைய பாட்டுகள் பாட வேண்டியது இருக்குது. வெயிட் பண்ணு. இது நெக்ஸ்ட் வந்து நான் வந்து 4-5 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதே சேர்த்துக்கலாம். அதேமாதிரி இஞ்சி வந்து 2 பெரிய துண்டு, அதையும் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் ரொம்ப நல்லா வாழைத்தண்டு துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். மனமா இருக்கா? ரொம்ப வறுமையான வாசனை வருகிறது. தேங்காய் துவையெல்லாம் எந்த மூலைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லிக்கு கொத்துக்க சாம்பார் ரச சாதம் அப்படின்றதுலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். புளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம், ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு 4-10 தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வரங்கட்டும். வரங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாசனை எப்படி இருக்குது? இப்போயே சாப்பிடும்போது தோணுது. ஓ சரி, ஒரு பாட்டு பாடா பாடுவேன் சொல்கிறதுனால ஒரு பாட்டு பாட சொல்கிறேன். ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். நான் எங்கள் மச்சான் நினச்சி பாடவா? ஓ கண்டிப்பாக கண்டிப்பாக. எங்கே இருக்காங்க? ஊர்லையா? ஆமாம். ஓ அவங்க சொல்லி கொடுத்த பாட்டா இது? அவங்க நினச்சி நான் பாடப்பட்டேன். ஓகே ஓகே. சின்ன மச்சான் பெரிய மச்சான், எனக்கு சீப்பு வாங்கி தந்த மச்சான், சீப்பு வாங்கி தந்து புட்டு என்ன சீரடிச்ச வந்த மச்சான். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா இருந்த பாட்டு. அப்பா டிவியில கூட ரேடியோவில் கூட இந்த மாதிரி பாட்டு நான் கேள்விப்பட்டது இல்லையே. ரொம்ப சூப்பர்.
தேங்க்யூ சொல்ல மாட்டியா? தேங்க்யூ 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 வெரி மச். சரி ஓகே. இது வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி பாட்டு பாடுவீ தெரியல, ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறியா? பண்ணிட்டா போச்சு, துவையல் வாசத்தை போச்சு, இன்னொரு பாட்டு பாடிட்டா போச்சு. அதுதானே சரிய சரியான சிங்கரா நீ, பாட்டு பாடுவியா நிறைய கிராமத்தில் சிங்கர் ஆயிடுவேன். சரி இப்போ வந்து வழிகாட்டில் பாடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பாட்டு தெரியுமா சிம்பிளா? வாழைத்தண்டு போல உடம்பு அலேக், நான் வாரி அணைச்சனி வலுக்கிறியே நீ அலேக், ஒத்த வரங்கா போல உடம்பு அலேக், நீ ஜல்தா ஹுதா ஜல்தா பண்ணணும் அலேக் 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 அலேக். வாழைத்தண்டு வந்து நம்ம வதக்கி எடுத்தாச்சு, அதுலேயே தண்ணி இருக்கும், நைஸாக அரைக்கலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ரொம்பவே அருமையாக இருக்கும். சின்ன ஜாராக இருக்கிறதுனால நான் வந்து 2 ட்ரிப் அரைக்க போகிறேன். நீங்கள் பெரிய ஜாராக இருந்தால் ஒரே தடவை கூட போட்டுக்கலாம். வாழைத்தண்டு வந்து சூப்பராக அரைச்சாச்சு, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பரான அருமையான வாழைத்தண்டு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வாரம் ஒரு முறை வந்து குழந்தைங்களுக்கு இட்லி கூடவோ இல்லை சாம்பார் சாதம் ரசசாதம் கூடவோ செஞ்சு கொடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி சூப்பரான வாழைத்தண்டு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு துவையல். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆச்சி ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.